ஒவ்வொரு தனிமங்களும் சொல்கிறதே வாழ்வென்றால் வேதியியல் வேண்டுமென்று ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கிறதே புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எலக்ட்ரான்கள் ஒவ்வொரு தனிமங்களும் சொல்கிறதே வாழ்வென்றால் வேதியியல் வேண்டுமென்று ஆக்சிஜன் என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு அலைகள் போன்று எப்போதும் மனம் உடைய கூடாது என்ன இந்த வேதியியல் என்ற எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மனித நெஞ்சுக்குள் திறமை இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் திறமையெல்லாம் செறிப்பதுண்டு மாறுங்கள் உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வலி தாங்கும் உள்ளங்காலில் நிலையான சுகம் மாறும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் இந்த நீரோட்டம் ஒரு கனவு படாத தினமயங்காத நாளே நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடே மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு தனிமங்களும் சொல்கிறதே வாழ்வென்றால் வேதியியல் வேண்டுமென்று ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கிறதே புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எலக்ட்ரான்கள் தனிமங்களை வாங்கிப்போம் வானமறந்து யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் இரட்சகனும் தன்னோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உண்மை பெண்மை யாருக்கில்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை போல இலை போல மரமாகும் அவமானம் வலியை போல எல்லாமே உறவாகும் தனிமமின்றி வரலாறாம் தீமை என்ன என் தோழா ஒரு முடிவிருந்தால் தான் தெளிவிருந்தால் தான் வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு தனிமங்களும் சொல்கிறதே வாழ்வென்றால் வேதியியல் வேண்டுமென்று ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கிறதே புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு இந்த பாட்டை கேட்ட உடனே அந்த ஒரிஜினல் பாட்டு எனக்கு மறந்து போச்சு பரவாயில்ல வேதியில வச்சு இந்த அளவுக்குலாம் கூட வார்த்தை அமைச்சு எழுத முடியுமா அப்படின்றத உண்மையாவே பாராட்டுக்கம்மா எஸ் இதுதான் நான் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒண்ணு இல்ல இப்ப யாரெல்லாம் இங்க திறமைகளை வெளிப்படுத்துறாங்களோ யாரெல்லாம் அடுத்த நிகழ்வுல வெளிப்படுத்த போறாங்களோ யாரெல்லாம் மனசுக்குள்ளே திறமையை பூட்டி வச்சுக்கிறாங்களோ எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணு சொல்லிட்டுமா இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல இந்த வருஷம் இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்தது காலேஜ் அந்த காலேஜ்லேயே முடியலனாலும் பரவாயில்ல அடுத்தடுத்த வாழ்க்கையினுடைய காலகட்டத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது உங்கள் திறமையை வெளிப்படுத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதில் நீங்கள் முன்னாடி வரணுன்றது தான் இந்த மன்றத்தினுடைய நோக்கம் அப்படின்றது